வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்கள் கிட்ட பேசுகிறது விமலா விக்ரமாதித்தன் கதைகள் பதுமைகளில் ஆறாவது பதுமையான சிருங்காரவள்ளி பதுமை சொன்ன கதையை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் விக்ரமாதித்தன் ஆறு மாதங்கள் நாட்டை நன்றாக ஆண்டு வந்தான் பிறகு காடு செல்லும் காலம் வந்தது எப்போதுமே காளிதேவியிடம் அனுமதி வாங்கித்தான் காடு செல்வான் விக்ரமாதித்தன் அந்த முறை பட்டியையும் உடனழைத்து செல்லுமாறு காளிதேவி உத்தரவு பிறப்பித்தாள் அதன்படி பட்டி விக்ரமாதித்தன் பேதாளம் ஆகிய மூவரும் கானகம் நோக்கி நடந்தனர் மறுநாள் காலை விடிந்தது காட்டை ஒட்டிய ஒரு சோலைவனத்தில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர் அந்த சோலைவனத்தை தாண்டி ஒரு அழகான நகரம் இருந்தது அது காலை வேலையாக இருந்ததால் அந்த நகரத்தில் வாழ்ந்த பெண்கள் சிலர் நீர் எடுப்பதற்காக அந்த சோலைக்கு வந்தனர் அதில் ஒரு பெண் விக்ரமாதித்தனை கண்டாள் அவனது சுந்தர ரூபத்தில் மயங்கினாள் சிறிது நேரம் சிந்தித்தாள் உடனே மல்லிகை மலர் ஒன்றை பறித்து மார்போடு அணைத்துக் கொண்டாள் பிறகு அதனை மேல் நோக்கி எரிந்தாள் அதன் பிறகு தலையில் இருந்த மயிர் ஒன்றை எடுத்தாள் மணற்குவிலில் செருகினாள் ஓட்டச்சில்லால் அதனை மூடினாள் அதன் பின்னர் கடைக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்த வழியே திரும்பிச் சென்றாள் இவற்றை கவனித்துக் கொண்டு இருந்த விக்ரமாதித்தனிடம் பட்டி அண்ணா இந்த பெண் தங்களை பார்த்து ஏதேதோ சைகை காட்டிவிட்டு செல்கிறாளே இவள் என்னதான் சொல்ல வருகிறாள் என்று கேட்டான் அப்போது விக்ரமாதித்தன் அந்த பெண் போட்டுவிட்டு சென்ற மல்லிகை மலர் மணலில் செருகிய மயிர் ஓட்டுச்சில் ஆகியவற்றை கூர்ந்து கவனித்துவிட்டு பட்டியிடம் பட்டி அந்த பெண் சொல்ல வந்ததை நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் அவள் சைகையின் விடை இதுதான் அதாவது அவளது ஊர் மல்லிகாபுரம் அவள் பெயர் அமராவதி அவளது தந்தையின் பெயர் மயிர் மாணிக்கம் செட்டி அவளது மாளிகைக்கு எதிரே ஊட்டு வீடு உண்டு ஆக இவைகளைத்தான் அவள் தனது சைகையின் மூலமாக உணர்த்திவிட்டு சென்று இருக்கிறாள் என்றான் உடனே பட்டி அண்ணா தங்களுக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்தால் தொடர்ந்து சென்று அவளை உங்களுக்கு திருமணம் செய்து முடித்து வைக்கிறேன் ஆணையிடுங்கள் என்றான் உடனே விக்ரமாதித்தனும் அந்த பெண்ணின் மீது தனக்கு ஏற்பட்ட மோகத்தை பட்டியிடம் விவரித்தான் இறுதியாக பட்டி அண்ணனுக்கு எப்படியாவது அந்த பெண்ணை பேசி முடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் ஆனால் பெண்ணை பற்றி தெரியாமல் எப்படி மனம் முடிப்பது அதனால் விக்ரமாதித்தனும் பட்டியும் ஒரு திட்டம் போட்டனர் அந்த திட்டத்தின்படி விக்ரமாதித்தனும் பட்டியும் தங்களது உடைகளை வேதாளத்திடம் கொடுத்துவிட்டு ஏழை பிராவணர்கள் போல் வேடம் பூண்டு மல்லிகாபுரம் சென்று விசாரித்து மயிர்மாணிக்கம் செட்டியின் கடையையும் கண்டுபிடித்து அவ்விடத்தையும் அடைந்தார்கள் அப்போது அவர்கள் இருவரையும் யார் என்று விசாரித்தான் மயிர்மாணிக்கம் தாங்கள் தலையாத்திரைக்கு சென்று திரும்பி வருவதாகவும் வழியில் ஏற்பட்ட ஒரு பெரும் கலவரத்தில் அனைத்தையும் இழந்துவிட்டதாகவும் இப்போதோ உண்ண உணவு கூட இல்லாத நிலையில் தவிப்பதாகவும் அரிசியோ பருப்போ கொடுத்தால் தாங்களே சமைத்து சாப்பிட்டுக் கொள்வதாகவும் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் மீது பரிதாபம் கொண்ட மயிர்மாணிக்கம் செட்டி அவர்களுக்கு கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கொடுக்க சம்மதம் தெரிவித்தான் அச்சமயத்தில் கடைக்கு வந்த அமராவதி அவர்கள் இருவரையும் சரியாக அடையாளம் கண்டு கொண்டாள் அத்துடன் அவர்கள் எதற்கு வந்து உள்ளார்கள் என்பதையும் அறிந்து கொண்டாள் அப்போது மாணிக்கம் அரிசியும் பருப்பையும் கொண்டு வந்து அவர்களிடம் அளிக்குமாறு தனது மகளிடம் கூறிச் சென்றான் அமராவதியும் ஒரு ஓலைப்பெட்டியில் அரிசி பருப்பு காய்கறிகள் இவற்றோரு கரும்பு துண்டுகள் இரண்டையும் வைத்து விக்ரமாதித்தனிடம் அதனை கொடுத்துவிட்டு மீண்டும் அவனை பார்த்து ஜாடை காட்டிவிட்டு சென்றாள் அப்போது பட்டி விக்ரமாதித்தனிடம் அண்ணா அவள் ஏன் நமக்கு கரும்பையும் சேர்த்து அளித்திருக்கிறாள் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறாள் என்று கேட்டான் அவளது குறிப்பை அறிந்த விக்ரமாதித்தன் பட்டியிடம் கரும்பினியால் என்ற தனது தோழி வீட்டுக்கு போய் நம்மை இருக்கச் சொல்வதாக ஜாடை காட்டி செல்கிறாள் இதனைத்தான் கரும்பு துண்ணின் மூலமாக நம்மிடம் உணர்த்துகிறாள் அந்த பெண் என்று கூறினான் உடனே அரிசியையும் பருப்பையும் வாங்கிக்கொண்டு கொண்டு கரும்பினியால் வீட்டுக்கு சென்றனர் பட்டியும் விக்ரமாதித்தனும் அதற்குள் அவ்விருவரும் வந்து கொண்டு இருக்கும் செய்தியை கரும்பினியாளுக்கு தெரிவித்தாள் அமராவதி தனது தோழிக்கு உற்ற துணை அமையப்போவதை எண்ணி மகிழ்ந்தால் கரும்பினியால் பிறகு கரும்பினியாலின் வீட்டை அடைந்தனர் பட்டியும் விக்கிரமாதித்தனும் அவர்களை உவகையுடன் வரவேற்றால் அந்த பெண்மணி பிறகு அவர்கள் உண்பதற்கு ஆகாரமும் அளித்து சற்று நேரம் இளைப்பாறச் செய்தாள் அப்போது அப்பெண்ணிடம் அமராவதியை பற்றி கேட்டான் விக்ரமாதித்தன் பிரபல வியாபாரி மயர் ஒரே மகள்தான் அமராவதி குளம் செட்டி குளம் அவருடைய அத்தை மகனுக்கு அவளை பாலிய வயதிலேயே மனம் செய்து கொடுத்தனர் இருவருக்கும் வயது வித்தியாசமும் அதிகம் அமராவதி பருவம் அடைவதற்கு முன்னமே அவளது கணவன் கடல் கலந்து வாணிபம் செய்ய போனான் எனினும் அவளது விதிப்பயன் ஆண்டுகள் பல ஆகியும் போன அவள் கணவன் திரும்பி வரவே இல்லை அவனை பற்றிய ஒரு தகவலும் இல்லை என்று அமராவதியின் வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக சொல்லி முடித்தாள் கருபிணியாள் அமராவதியின் கதையைக் கேட்ட விக்ரமாதித்தன் அவள் மீது இன்னும் அதிகமாக பரிதாபம் கொண்டான் அத்துடன் அமராவதிக்கு ஒரு நல்ல துணையாக இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தான் மீண்டும் தனது மன எண்ணத்தை பட்டியிடம் விவரித்தான் உடனே அறிவில் சிறந்த பட்டி இன்னொரு அற்புத திட்டத்தை போட்டான் பட்டியின் அந்த திட்டத்தின்படி அடுத்த நாள் காலையில் விக்ரமாதித்தன் பெண்ணாகவும் பட்டி அவளது தந்தையாகவும் வேடம் பூண்டு ஒன்றுமே தெரியாதது போல மயிர்மாணிக்கம் செட்டியின் கடையை கேட்டறிந்து சென்றனர் அப்போது பெண் ரூபத்தில் இருந்த விக்ரமாதித்தனையும் வயதான தோட்டத்தில் காணப்பட்ட பட்டியும் யார் என்று விசாரித்தார் மயிர்மாணிக்கம் செட்டி தனது மகளுக்கு இளம் வயதில் திருமணம் செய்து வைத்ததாகவும் மருமகன் கடல் கடந்து வாணிபம் செய்ய சென்றவன் திரும்பி வரவில்லை என்றும் தானும் மருமகனை தேடி கண்டுபிடிக்க கடல் கடந்து செல்ல தீர்மானித்திருப்பதாகவும் மகளை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டுச் செல்வதே நல்லது என்ற எண்ணம் தோன்றியதாகவும் மயிர் மாணிக்கத்திடம் விளக்கிக் கூறினான் வயோதிக ரூபத்தில் இருந்த பட்டி தனது நிலைமையைப் போலத்தான் அவர்கள் நிலைமையும் உள்ளது என்பதை உணர்ந்த மயிர்மாணிக்கம் அவர்கள் மீது பரிதாபம் கொண்டு பரிவும் காட்டினான் பிறகு ஒரு வழியாக பெண் வேடத்தில் இருந்த விக்ரமாதித்தனை பட்டி மயிர்மாணிக்கத்தின் பாதுகாப்பில் விட்டுச் சென்றான் அந்த பெண்ணை தனது வீட்டில் தனது மகளுடன் தங்க வைத்தான் மயிர்மாணிக்கம் ஆனால் அமராவதி அந்த தோற்றத்திலும் கூட விக்ரமாதித்தனை அறிந்து கொண்டாள் தந்தையின் அப்பாவித்தனத்தை நினைத்து அவள் தனது மனதிற்குள் சிரித்துக் கொண்டாள் விக்ரமாதித்தன் அமராவதியுடன் சந்தோஷமாக காலத்தை கழித்து வந்தான் அவர்கள் இருவரும் ஒரே அறையில் ஆடினர் பாடினர் அத்துடன் சல்லாப உலகில் சஞ்சரித்தனர் மேலும் பெண் வேடம் விக்ரமாதித்தனுக்கு கச்சிதமாக பொருந்தியிருந்ததால் யாருக்குமே எல்லளவும் அவன் மீது சந்தேகம் வரவில்லை அதிலும் விக்ரமாதித்தன் பெண் வேடத்திலும் அழகுடன் காணப்பட்டான் அந்த அழகில் சில பெண்களே கூட வெட்கி தலை குனிந்தனர் அந்த அளவுக்கு விக்ரமாதித்தன் அழகாக காணப்பட்டான் பகல் வேளையில் பெண் வேடத்திலும் இரவு வேளையில் ஆண் வேடத்திலும் இருந்து அமராவதிக்கு தோழியாகவும் ஆசை நாயகனாகவும் விக்கிரமாயுத்தன் இருந்து வந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது உற்ற கணவனை விதிவசத்தால் பிரிந்த அமராவதி முன்பெல்லாம் தனக்கு ஏற்ற ஒரு துணை இல்லையே என்று எப்போதும் வருத்தம் தோய்ந்த முகத்துடனே காணப்பட்டது உண்டு ஆனால் இன்றோ அவள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தபடி தனது ஒவ்வொரு மணி துளிகளையும் கழித்து வந்தாள் இப்படி இருக்கும் வேளையில்தான் அந்த நகரத்து அரசன் ராஜசிம்மன் அமராவதியின் அழகை பற்றி கேள்விப்பட்டு தனது பரிவாரங்களுடன் அவளை பெண் கேட்டு வந்தான் அவன் அமராவதியின் முகத்தை கண்டான் ஊரார் சொல்லியபடி கணவனை பிரிந்த சோகம் துளி அவளது முகத்தில் இல்லாதது கண்டு ஆச்சரியமடைந்தான் ராஜசிம்மன் மயிர்மாணிக்கத்திடம் அமராவதியை மன்றாடி பெண் கேட்டும் ஏனோ தனது ஒரே மகளை ராஜசிம்மனுக்கு தர மறுத்துவிட்டார் அவர் இதனால் ராஜசிம்மன் கோபம் கொண்டு மயிர்மாணிக்கத்தை திட்டி தீர்த்தான் அத்துடன் தனக்கு கிடைக்காத அமராவதிக்கு களங்கத்தை ஏற்படுத்த சித்தம் கொண்டான் சில பெண் ஒற்றர்களை வைத்து அமராவதியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க தொடங்கினான் அப்போது உளவாளிகள் மூலமாக இரவில் அமராவதியின் அறையில் ஆண்குரல் கேட்பதை அறிந்து கொண்டான் ராஜசிம்மன் விஷயத்தை மயிர்மாணிக்கத்திடம் வந்து கூறினான் அரசனாக இருந்து கொண்டு எனது ஆசை மகளின் மீது அநியாயமாக பழி போடாதே உனக்கு அது அழகல்ல நீ அழிந்து விடுவாய் என்று அரசனை திட்டி தீர்த்தார் மயிர்மாணிக்கம் அதனால் கோபமுற்ற அரசன் ராஜசிம்மன் இன்னும் நாற்பது நாட்களுக்குள் உனது மகளின் தொடர்பை கண்டுபிடித்து வெளிப்படுத்துகிறேன் பார் என்று கூறிவிட்டு போய்விட்டான் இதனால் மாணிக்கம் செட்டிக்கு வருத்தம் ஏற்பட்டது மகளின் நடவடிக்கைகளையும் அவ்வப்போது கண்காணித்து வந்தான் எனினும் அவனுக்கு சந்தேகம் ஏற்படும்படியாக எதுவுமே நடக்கவில்லை அரசனோ தனது திறமை மிக்க நாற்பது ஆட்களை அனுப்பி அமராவதியிடம் கள்ள தொடர்பு கொள்ள தினமும் ஒருவன் வருவதாகவும் நாற்பது நாட்களில் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தான் இப்படி இருக்கும் சமயத்தில்தான் ஒரு நாள் மயிர் மாணிக்கம் செட்டியின் வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள வாழைத் தோட்டத்தில் ஒரு கட்டில் போட்டு அமராவதியும் விக்கிரமாதித்தனும் பேசிக்கொண்டு இருந்தனர் வெகுநேரம் பேசிய பின்னர் இறுதியில் ஏனோ களைப்பு மிகுதியால் அப்படியே போர்வையை போர்த்தி தூங்கிவிட்டனர் இதற்காகவே காத்துக்கொண்டு இருந்த அரண்மனை காவலர்கள் அவர்களை கையும் களவுமாக பிடித்து கட்டிலோடு தூக்கிச் சென்று காளி கோயிலுக்குள் வைத்து பூட்டி வெளியே சென்று காவல் புரிந்து கொண்டு இருந்தனர் இதை இப்படி இருக்க மறுபுறம் அங்கு பட்டியும் கரும்பினியாலும் ஆனந்தமாக பேசிக் இருக்கையில் வடக்கு திசையிலிருந்து பள்ளி கத்தியது அனைத்து ஜீவராசிகளின் மொழியையும் நன்கு உணர்ந்த பட்டி அண்ணன் விக்ரமாயுத்தன் ஏதோ ஆபத்தில் காளி கோயிலுக்குள் மாட்டிக்கொண்டு இருப்பதாக கரும்பினியாளிடம் உரைத்தான் உடனே கரும்பினியாலும் பட்டியும் காவி உடை தரித்து காளி வழிபடப் போவது போல் காளி கோயிலுக்கு சென்றனர் நீங்கள் யார் இந்த நேரத்தில் ஏன் வந்தீர்கள் என்று காவலர்கள் கேட்டனர் ராணியின் உத்தரவுப்படி ரகசிய வழிபாடு செய்ய வந்து இருப்பதாக அவர்கள் கூறியதை கேட்டதும் முதலில் காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்தாலும் இறுதியில் தங்களுக்கு எதற்கு பெரிய இடத்து பொல்லாப்பு என கருதி அவர்கள் இருவரையும் காளி கோயிலுக்குள் அனுமதித்தனர் கோயிலுக்குள் சென்ற பட்டியும் கரும்பினியாலும் விக்ரமாயத்தின் நிலையை அறிந்து தங்களது உடைகளை அக்காதலர்கள் இருவருக்கும் அளித்து பின்னர் காவலர்கள் இருக்கும் சமயமாக பார்த்து அமராவதியையும் விக்ரமாதித்தனையும் தப்பிக்க வைத்தனர் மறுபுறம் ஏற்கனவே தனது காவலர்கள் மூலமாக விஷயத்தை அறிந்து கொண்ட அந்த நகரத்து அரசன் ராஜசிம்மன் மிகுந்த மமதையுடன் மயிர்மாணிக்கம் செட்டியை அழைத்து வருமாறு ஏவலர்களை பணித்தான் அதன்படி மயிர்மாணிக்கமும் வரவழைக்கப்பட்டான் அரசன் சொல்ல விஷயத்தை கேள்விப்பட்டு துடித்து போனான் மயிர்மாணிக்கம் அரசன் மாணிக்கம் செட்டி மற்றும் பொதுமக்களில் பலர் என அனைவரும் அந்த காளி கோவிலை சென்று அடைந்தனர் காவலர்களும் அவர்கள் அனைவரையும் கோயிலுக்குள் அழைத்துச் சென்றனர் அப்போது ராஜசிம்மன் காவலர்களே என்ன இன்னும் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் போர்வையை உடனே விளக்குங்கள் என்றான் போர்வை உடனே விளக்கப்பட்டது கரும்பினியாலும் பட்டியும் எழுந்து நின்றனர் உடனே ஊர் மக்கள் முன்னிலையில் அவர்கள் திருமணம் அந்த காளி கோயிலிலேயே நடந்தேறியது விரும்பிய பெண் அதுவும் காளி தேவியின் சந்நிதியில் தனக்கு தர்மபத்தினியாக கிடைத்துவிட்டதால் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் பட்டி மறுபுறம் மாணிக்கம் செட்டி அரசே இப்போது என்ன சொல்கிறீர் என்று கேட்டு தலை நிமிர்ந்தான் அரசனோ மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்தான் இந்த விவகாரம் நடந்து முடிந்து மெல்ல நாட்கள் சில நகர்ந்தன ஒருநாள் அமராவதியின் கணவன் திரும்பி வந்துவிட்டான் அப்போது தனது மனைவியுடன் தங்கியிருந்த பெண்ணின் மீது அவனுக்கு மோகம் ஏற்பட்டது அது உண்மையில் ஒரு பெண்ணே இல்லை அத்துடன் அது விக்கிரமாயுத்தன் என்பதை அறியாமலேயே மோக வசனங்கள் பல பேசினான் அமராவதியின் கணவன் அதனால் எரிச்சல் அடைந்தான் விக்ரமாதித்தன் எத்தனையோ முறை அவனை எச்சரித்தும் பார்த்தான் எனினும் அமராவதியின் கணவன் அதனை கேட்டபாடில்லை இப்படி இருக்க ஒரு நாள் பெண் வேடத்தில் இருந்த விக்ரமாதித்தனிடம் வரம்பு மீறி நடக்க முற்பட்டான் அமராவதியின் உண்மையான கணவன் விக்ரமாதித்தன் கோபத்தில் அமராவதியின் கணவனின் மூக்கை கூறிய கத்திக்கொண்டு அறுத்துவிட்டான் மூக்கை இழந்த அந்த மூர்க்கன் அவலட்சணமாக மாறியதால் அவமானப்பட்டு பாலும் கிணற்றில் சென்று விழுந்தான் அவன் விழுந்த வேகத்தில் கிணற்றில் அடியில் இருந்த சேற்றில் புதைந்து போனான் அமராவதியின் வயோதிக கணவன் இறந்துவிட்டதை விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மூலமாக அறிந்து கொண்டு நடந்த விவரங்கள் அனைத்தையும் அமராவதியிடம் கூறினான் பிறகு தான் திரும்பி வந்து அவளை மணப்பதாக வாக்களித்துவிட்டுச் சென்றான் ஆனால் இதனை அறிந்திராத ஊர் மக்கள் தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் பேசத் தொடங்கினார்கள் அதன் விளைவு அமராவதியின் தோழியை அவளது கணவன் இழுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாக செய்தி பரவியது செய்தியை கேட்ட மாணிக்கம் செட்டி அதிர்ந்து போனான் பின்னர் மேலும் சில நாட்கள் கடந்தது தான் விட்டுச்சென்ற சென்ற பெண்ணை ஒப்படைக்குமாறும் மருமகன் விட்டான் என்றும் கூறியபடி செட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் பட்டி அப்போது உடன் விக்கிரமாதித்தனும் இருந்தான் மறுபக்கம் மாணிக்கம் செட்டிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவன் திகைத்தபடி செய்வதறியாமல் நின்று கொண்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் பட்டிக்கும் செட்டிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதை பார்க்க ஊரே கூடியது அனைவரும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தனர் இறுதியில் அவர்கள் இருவருக்கும் இடையே முதலில் ஏற்பட்ட காரசாரவாதம் சமாதான போக்கில் போகத் தொடங்கியது அதன் விளைவு அமராவதிக்கும் விக்ரமாயுத்தனுக்கும் திருமணம் நடந்தது இப்படியாக இந்த கதையை கூறி முடித்த ஆறாவது படியிலிருந்த சிருங்காரவள்ளி பதுமை போஜராஜனை பார்த்து போஜராஜனை இப்படிப்பட்ட விக்ரமாயுத்தனுக்கு நிகரான திறமை உமக்கு உண்டா என்று யோசித்துப் பாரும் பிற்பாடு அடுத்த படியில் ஏறும் என்று கூறியது போஜராஜன் நானும் விக்ரமாயுத்தனுக்கு ஒன்றும் சலைத்தவன் இல்லை என்று கூறி ஏழாவது படியில் கால் வைத்தான் அப்போது அதனை பார்த்த ஏழாவது படியில் இருந்த ஏகபோகவள்ளி பதுமை எங்கள் அரசர் விக்ரமாயுத்தன் தேவர்களுக்கே விமோசனம் தந்தவர் ஏழரைச்சனியால் ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் வென்றவர் அந்த கதை உனக்கு தெரியுமா என்று போஜராஜனை பார்த்து கேட்டது அது என்ன கதை எனக்கும் கொஞ்சம் சொல்லேன் என்றான் போஜராஜன் உடனே ஏகபோகவள்ளி பதுமை விக்ரமாதித்தன் ஏழரை சோதனைகளை கடந்த கதையை கூற தொடங்கியது அந்த கதையை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்